கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. ஒரு திரைப்படத்துல ஒரு மட்டைப்பந்து வீரருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல அரசியல் அல்லா திரைப்படத்துல நடிச்சா என்ன தப்பு? இந்த சிக்கலை அப்படி வெறும் சினிமா பிரச்சனை, வெறும் நடிப்பு பிரச்சனை, வெறும் கலை இலக்கிய பிரச்சனையாக மட்டும் புரிச்சு பார்த்து விட முடியாது. விஜய் சேதுபதியை இயக்குகின்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற கோத்தபய ராஜபக்சே ராஜபக்சே குடும்பத்திற்குமான சிக்கல் இது. முத்தையா முரளிதரன் என்பவர் வெறும் வெறும் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, விஜய் சேதுபதி என்பவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல. இப்போ திரு ஜெயசரன் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தையிலேயே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒட்டுமொத்த தமிழ் இனமும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்போ திமுக இருக்கிறவங்க, அதிமுக இருக்கிறவங்க, பாமக இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்களா இல்லையே? நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது அல்லது மற்ற விஜய் சேதுபதி இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இதெல்லாம் விஜய் சேதுபதிக்கு தெரியாதா? அவரு ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் வாழ்க்கையை பத்தி மட்டும் தான் படம் எடுக்க போறான் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் ஏன் எதிர்க்கணும்? முத்தையா முரளிதரனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைய படம் எடுக்கிறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குதுங்கிற விஜய் சேதுபதி நடிக்கின்ற திரைப்படத்தில் என்ன காட்சியாக எங்கள் கண் முன்னால் மனக்கண்ணால் தோன்றும் என்றால் எங்களுடைய கொத்து கொத்தாக எங்கள் இரத்த உறவுகள் செத்து விழுந்ததுதான் எங்களுக்கு தோன்றும். தொழிலா பாக்கலாமே, தொழிலுக்குள்ளும் இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு அரசியலை வந்து நீங்க பேசுவதற்கான தேவை எங்க இருந்து வந்து? எந்த ஒரு கலைப்படைப்பும் அதற்கு பின்னால் ஒரு நுட்பமான அரசியல் கட்டமைக்கப்படுகின்றது. கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி நிற்குதுன்னு நாளைக்கு பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? கருத்து சுதந்திரம் என்பது என்ன? எது வேண்டுமானாலும் பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல. அது முத்தையா முரளிதரனுடைய பாதை வழியாக விஜய் சேதுபதியை தனக்கு ஒரு ஆயுதமாக அவர் கையில் எடுத்திருக்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு மேலும் அவர் நடித்தார் என்றால் நிச்சயம் படப்பிடிப்பை நடத்த விடாமல் செய்வோம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மறைந்த பெரிய திரு ஜெயசீலன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, நலமா இருக்கேன். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நம்புறேன். அந்த அடிப்படையில சமீபத்துல இப்போ இணையதளம் முழுக்கவும் யாருடைய குரல்கள் ரொம்ப அதிகமா ஒழிக்குதுன்னா தமிழ் தேசிய சிந்தனைகள் குரல் அதிகமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்பட நடிகரை எதிர்த்துதான் ஷேமான விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக உங்கள் கட்சியை சேர்ந்த நபர்களுமே கூட வந்து பரவிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய தலைவர் நிலைப்பாடு என்ன? நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு என்ன? ஏன் ஒரு திரைப்படத்துல ஒரு மட்டைப்பந்து வீரருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல அரசியல் அல்லாத திரைப்படத்துல நடிச்சா என்ன தப்பு? இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் சேதுபதிக்குமான பிரச்சனை அல்ல. அதை முதல்ல நாம் விளங்கிக் கொள்ளணும். இது ஒட்டுமொத்த உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் இனத்திற்கும் விஜய் சேதுபதியை இயக்குகின்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற கோத்தபய ராஜபக்சே குடும்பத்திற்குமான சிக்கல் இது. இது நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்கின்ற நடிகருக்குமான பிரச்சனை அல்ல. விஜய் சேதுபதி ஒரு மிகச்சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் எந்த கதாபாத்திரத்திலும் நடிக்கலாம், அதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சிக்கலை அப்படி வெறும் சினிமா பிரச்சனை, வெறும் நடிப்பு பிரச்சனை, வெறும் கலை இலக்கிய பிரச்சனையாக மட்டும் புரிச்சு பார்த்து விட முடியாது. காரணம், விஜய் சேதுபதிக்கு விஜய் சேதுபதி
கதாபாத்திரமாக ஏற்று நடிக்க இருக்கின்ற அந்த கதாபாத்திரம் முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன் என்பவர் வெறும் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, விஜய் சேதுபதி என்பவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல. இது ரெண்டுக்கு பின்னால் விஜய் சேதுபதி ஏற்றிருக்கின்ற கதாபாத்திரம் முத்தையா முரளிதரன் என்கின்ற கதாபாத்திரத்துக்கு பின்னால் சிங்கள பௌத்த பேரினவாத அரசை இயக்கி கொண்டிருக்கின்ற தமிழினத்தின் மீது ஒரு பாரிய இனப்படுகொலையை நடத்தி முடித்திருக்கின்ற அந்த இனப்படுகொலையை உலக அரங்கில் இன்று வரை மறைத்துக் கொண்டிருக்கின்ற ராஜபக்சே குடும்பத்தின் அரசியல் அதன் பின்னால் ஒளிந்திருக்கின்ற காரணத்தினால், அவரை இயக்குகின்ற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்த தமிழினமும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றதே தவிர, விஜய் சேதுபதி என்கின்ற நடிகருக்காக நடிகரை எதிர்த்து இந்த போராட்டமோ இந்த எதிர்ப்போ இங்கே நடைபெறவில்லை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, இப்போ திரு ஜெயசரன் அவர்கள் பயன்படுத்துற வார்த்தையிலேயே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒட்டுமொத்த தமிழ் இனமும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்போ திமுக இருக்கிறவங்க, அதிமுக இருக்கிறவங்க, பாமக இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்களா இல்லையே? நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது, அல்லது மற்ற ஒரு சில நடிகர்கள் எதிர்க்கிறாங்க, இதுவே வந்து ஒட்டுமொத்த எதிர்ப்பா எப்படி நீங்க பிரதிபலிக்கிறீங்க? நீங்க விஜய் சேதுபதியோட திரைப்படம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இன்றைக்கு போய் தமிழ் திரைப்படங்கள் உலகம் முழுக்க ஈழத்தமிழர்களால் பார்க்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றது. தமிழ் திரைப்படம் என்பது உலக அரங்கில் யாரை மையமாக வைத்து வியாபாரம் செய்யப்படுகின்றது? புலம்பெயர்ந்து வாழ்கின்ற லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழீழ விடுதலை போராட்டத்தை யார் ஆதரிக்கின்றார்களோ, தமிழ் ஈழத்தில் 2009 நடந்தது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை என்று யார் அரசியல் அரங்கில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அதற்காக கவலைப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் சேர்த்துதான் நான் ஒட்டுமொத்த தமிழினம் என்று சொல்கின்றேன். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற தமிழீழ ஆதரவு நேச சக்திகள் அவர்களும் நிச்சயம் இதை எதிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தை நடிச்சிருக்கிறாரு, இப்ப இந்த படத்தை நடிப்பதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறாரு, இனிமேல் பின்வாங்கினார் அப்படின்னா அவருக்கு தான் பல விதமான சட்ட சிக்கல்கள் ஏற்படும், அதையெல்லாம் பற்றி எதிர்ப்பவர்கள் கவலை கொள்ளவே மாட்டேங்கிறாங்க, அவரை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மேல இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க ஜெயசரன் சார்? அதாவது ஒரு ஒரு படைப்பாளனுக்குரிய கடமை நிறைய இருக்கு. ஒரு படைப்பாளனுக்கும் ஒரு கலைஞனுக்கும் சமூக கடமை இருக்கின்றது. அந்த சமூக கடமை இருந்ததினால்தான் எம் ஆர் ராதா போன்றவர்கள், கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்கள், இன்றைக்கு இயக்குநராக இருந்து மறைந்த ஐயா மணிவண்ணன் பட அவர்கள் ஒரு இந்த சமூகத்திற்கும் அவர்களுக்குமான ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமையின் அடிப்படையில் திரு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தை ஒப்புக்கொள்வதற்கு முன்பாக அவர் பலமுறை யோசித்திருக்க வேண்டும். ஏனென்றால் முத்தையா முரளிதரன் என்பவர் 2009 நான்காம்பேட்டை ஈழப்போர் உச்சத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் துயரம் ஏற்பட்ட பொழுது, அந்த 2009 எனக்கு மிகச்சிறந்த ஆண்டு என்று ராஜபக்சே குடும்பத்திற்கு பக்கத்தில் அவர் நெருக்கமாக இருந்தார். இன்றைக்கு ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்த நமல் ராஜபக்சே தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்றார், இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்றார். அந்த அவர் கிரிக்கெட் என்கின்ற அந்த விளையாட்டில் மிக ஆர்வம் உள்ளவர் நஞ்சர் நமல் ராஜபக்சே. அவர் கூட விஜய் சேதுபதி இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இதெல்லாம் விஜய் சேதுபதிக்கு தெரியாதா? இப்போ முத்தையா முரளிதரன் வந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பேசி இருந்தார் தான், இதை யாருமே மறுப்பதற்கு இல்லை. ஆனா விஜய் சேதுபதி நடிக்க போறாரு இல்லையா, அந்த திரைப்படத்துல அதே போன்ற விஷயங்களை பேச போறாரா அப்படிங்கிறது ஜெய்சிலன் அவர்களுக்கும் தெரியாது, அருளுக்கும் தெரியாது. அவரு ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் படம் எடுக்க போறான் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் ஏன் எதிர்க்கணும்? அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுக்கல, அரசியல் வாழ்க்கை எடுக்கவே இல்லையே படமா. முத்தையா முரளிதரனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைய படம் எடுக்கிறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குதுங்கிற நீங்க அதை புரிந்து கொள்ளணும். முத்தையா முரளிதரன் என்பவர் வெறும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, அவர் கிரிக்கெட் விளையாட்டு வீரராய் மட்டும் நீங்க அப்படியே எடுத்துக்கொள்வோம், உங்கள் வாதத்தையே எடுத்துக்கொள்வோம். ஏ உலகத்திலே மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன், அதுல மாற்று கருத்து இல்ல. 800 அவர் சாய்த்திருக்கின்றார் உலக அரங்கில். கிரிக்கெட்டுடைய விளையாட்டு வரலாற்றில் 800 அவர் விளையாட்டுகளில் சாய்த்திருக்கின்றார். இது சாதனை என்று சொல்லப்படுகின்றது. இதே முத்தையா முரளிதரன் முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் மக்கள்
சிங்கள பேரினவாத பௌத்த பேரினவாதத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்து செத்து விழுந்த பொழுது அது வேதனை என்று ஏன் பதிவு செய்யவில்லை? இதுதான் இருக்கு மையமாக இருக்கின்ற கேள்வி. அந்த முத்தையா முரளிதரன் அவர்கள் எந்த எந்த பணியனை அணிந்து கொண்டு அவர் வருவார்? அந்த கேரக்டர்ல அந்த கதாபாத்திரத்துல நடிக்கிற விஜய் சேதுபதி எந்த மேலாடையை அணிந்து கொண்டு அவர் நடிப்பார் கிரிக்கெட் வீரரை போல? ஸ்ரீலங்கா என்று படம் புகைப்பிடித்திருக்கும் அந்த ஸ்ரீலங்கா அணியை சார்ந்த அந்த தேசிய கொடி அந்த அந்த மேலாடையில் இடம் பிடித்திருக்கும். அந்த சிங்கள சிங்கள சின்னத்தை அணிந்த அந்த மேலாடையை போட்டுக்கொண்டு என் தமிழ் மக்கள் வாழ்கின்ற நிலப்பரப்பில் நடித்து அந்த சிங்கள கொடியை சுமந்து என் மக்கள் அந்த என் மக்களுடைய மனதில் அந்த மீண்டும் மீண்டும் அந்த சிங்கள கொடியை காமிக்கின்ற பொழுதெல்லாம் முத்தையா முரளிதரனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு என்ன காட்சியாக தோன்றும் என்றால் அந்த படம் விஜய் சேதுபதி நடிக்கின்ற திரைப்படத்தில் என்ன காட்சியாக எங்கள் கண் முன்னால் மனக்கண்ணால் தோன்றும் என்றால் எங்களுடைய கொத்து கொத்தாக எங்கள் இரத்த உறவுகள் செத்து விழுந்ததுதான் எங்களுக்கு தோன்றும். விசாரணைக்கு அழைத்து சென்ற ஆயிரக்கணக்கான எங்கள் தமிழ் உறவுகள் சிங்கள அரசால் கொல்லப்பட்டதுதான் எங்கள் கண் முன்னால் வரும். அதே போல சரணர் சிங்கள இராணுவத்திடம் சரணடைவதற்காக சென்ற வெள்ளை கொடி பிடித்துக் கொண்டு சரணடைய சென்ற ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான என் தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த காட்சிதான் எங்கள் கண் முன்னால் வரும். இதை கொன்றது யார்? சிங்கள பேரினவாதம். அந்த சிங்கள பேரினவாதத்தின் முத்திரை எது? சிங்க கொடி. அந்த சிங்க கொடியை அணிந்து மேலாடையை போட்டுக்கொண்டு என் தமிழினத்தின் வரி பண்ணது எங்களுடைய தமிழினத்தின் உழைப்பில் உழைப்பினால் அந்த காசை வைத்துக் கொண்டுதான் இந்த திரைப்படத்தை நாங்க பார்க்க போவோம். அப்ப இப்ப எவ்வளவு தமிழினத்தை அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, இழிவுபடுத்துவது என்பதெல்லாம் விஜய் சேதுபதிக்கு தெரியாமலாக இது யதார்த்தமாக நடந்ததாக நாங்கள் கருதவில்லை. எனவேதான் வெறும் விளையாட்டு முத்தையா முரளிதரன் என்பவர் வெறும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, அந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரரை திரைப்படம் எடுப்பது அளவிற்கு பின்னால் இயக்குவது சிங்கள பேரினவாத அரசுகள் தான் அதை செய்கின்றது என்று நாங்கள் பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டை நாம் முன்வைக்கின்றோம். ஆனா இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீங்க உங்க வாதத்திலே சொன்னீங்க எம் ஆர் ராதா போல, பாரதி ராஜா போல, மணிவண்ணன் போல சமூக நோக்கோடு இருக்கணும் அப்படின்னு. ஏன் சமூக நோக்கோடு இல்லையா விஜய் சேதுபதி? நீங்கள் முன்வைக்கக்கூடிய பல விஷயங்களை ஆதரிச்சிருக்கிறாரு, எழுவர் விடுதலை ஆதரிச்சிருக்கிறாரு. ஆமா, அதைத்தான் நாங்க சொல்றோம். அதனாலதான் ஒரு குறுகிய காலத்தில், தமிழ் திரைப்பட வரலாற்றில் மிக குறுகிய காலத்தில் அருச்சிந்தனையோடு பல்வேறு படங்களை நடித்திருக்கின்றார் விஜய் சேதுபதி. மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற படங்களில் நடித்திருக்கின்றார். அதே போன்ற சமூக நோக்கத்தோடு, ஒரு முற்போக்கு சிந்தனையோடு பல்வேறு படங்களில் விஜய் சேதுபதி நடித்திருக்கின்றார். எனவேதான் அவர் மக்கள் செல்வன் என்று இன்றைக்கு தமிழ் திரைப்பட ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றார். அப்படி ஒரு உயர்வான மதிப்பை நாங்கள் சேதுபதி மீது நாம் வைத்திருக்கின்ற இந்த சூழலில் இப்படி தலையில் இடி விழுந்தார் போல் சிங்கள பேரினவாதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற முத்தையா முரளிதரனுடைய கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய தேவை என்ன எழுந்திருக்கின்றது? விஜய் சேதுபதியிடம் இல்லாத அறிவா, நடிப்பாற்றலா, இல்லாத திறமையா? அவருக்கு பல்வேறு கதாபாத்திரங்கள், இன்னும் பல்வேறு கதைக்களங்கள் அவருக்காக காத்திருக்கின்றது. இந்த மண் சார்ந்த இந்த மக்கள் சார்ந்த ஒரு தொழிலா பார்க்கல. உங்கள் கட்சியின் தலைவரே ஒரு இயக்குநராக இருந்து பரிணமித்து வந்தவர் தான் கட்சியின் தலைவராக அப்படின் போது, இது தொழிலா பார்க்கலாமே? தொழிலுக்குள்ளும் இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு அரசியலை வந்து நீங்க பேசுவதற்கான தேவை எங்க இருந்து வந்தது? நான் திரும்ப ஒண்ணு கேக்குறேன். வெறும் தொழிலாக மட்டுமே இது இல்ல. நீங்க எந்த ஒரு கலைப்படைப்பும் அதற்கு பின்னால் ஒரு நுட்பமான அரசியல் கட்டமைக்கப்படுகின்றது. அரசியல் இல்லாமலே ஒரு படம் பேசுகின்றது என்றால், அரசியலை பற்றியே இல்லாமல் ஒரு படம் பேசுகின்றது என்றால் அரசியலற்ற அரசியல் அது என்பதே அது ஒரு மிகப்பெரிய அரசியல். சட்டப்படி உங்களால எதுவுமே செய்ய முடியாது, தடுக்கவும் முடியாது. அவரை நாங்கள் நிச்சயமாக கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி நிற்குதுன்னு நாளைக்கு பேசினா என்ன பண்ணுவீங்க? ஒரு செய்தி, கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் என்பது என்ன? எது வேண்டுமானாலும் பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல. அது ஒரு இனப்படுகொலைக்கு ஆளாகி நாங்கள் சர்வதேச அரங்கில் அந்த இனப்படுகொலைக்கான ஒரு நீண்ட நெடிய நீதி கேட்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில், சர்வதேச அரங்கில் எங்களுடைய குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்ற சூழலில், முத்தையா முரளிதரன் மூலியமாக நீங்கள் தமிழ்நாட்டிற்குள் ஒரு திரைப்படத்தின் மூலியமாக எதற்கு சிங்கள பேரினவாதம் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு கால்பதிக்க விரும்புகின்றது? அதற்கு தமிழ் திரைப்பட உலகத்தை சார்ந்த விஜய் சேதுபதி போன்ற நல்ல மனிதர்கள், நல்ல மனம் படைத்த மனிதர்கள் அதற்கு இரையாகிவிடக் கூடாது என்கின்ற அக்கறைதானே தவிர, இதற்கு கருத்து சுதந்திரம் என்பது என் இனத்தை அழித்து இழிவுபடுத்தி மீண்டும் என் இனம் சிங்கள பேரினவாதத்தால்
தமிழ் இனம் ஒன்று இருந்துவிடக் கூடாது என்கின்ற அத்தனை விழுமியங்களையும் தமிழினத்தில் அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அதை பற்றியெல்லாம் பேசினால் கருத்து சுதந்திரம் இல்லை என்று ஒடுக்கப்படுகின்றோம் நாங்கள். சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து தமிழ் மக்களின் விடுதலைக்காக பேசும் பொழுது எங்கள் குரல் தான் கருத்து சுதந்திரத்திற்காக ஒடுக்கப்படுகின்றதே தவிர விஜய் சேதுபதிக்கு எதிராக நாங்கள் பேசுவது கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதல்ல, எங்கள் இனத்தின் மீதான அக்கறை, எங்கள் இனத்தின் விடுதலையின் தேவையின் பொருட்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் சேதுபதியை தமிழரா பார்க்கல, தமிழர் அல்லாத ஒரு நபரா பார்க்கிறாங்க. இன்ன அடிப்படையில அவர் மீது வேறுபாடை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தனிப்பட்ட விஜய் சேதுபதி எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு சாரா முன்வைக்கிறாங்க. இதுல உங்களுடைய பார்வை என்ன, கட்சி தலைமையின் பார்வை என்ன? இல்ல, இது இதுவரையும் விஜய் சேதுபதியை நாங்கள் நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமான் அவர்களோ எங்கேயாவது தாக்கி பேசி இருக்கின்றோமா? இன ரீதியாக அவரை பார்த்திருக்கின்றோமா? மொழி ரீதியாக அவரை பார்த்திருக்கின்றோமா? அது திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியின் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை இப்படியே சுமத்தி வருகின்றார்கள். ஏனென்றால் நாம் உங்களுக்கு மீண்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ் அல்லாத பிற மொழியான தமிழர் அல்லாத பிற மொழியை பேசுகின்ற 28 பேருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற வேட்பாளராக நாங்கள் களத்தில் நிறுத்தி இருக்கின்றோம். அதே போல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த 24 தோழர்களை பொது தொகுதியில் நாங்கள் நிற்க வைத்திருக்கின்றோம். இதையெல்லாம் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலைத்தான் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை விட முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் அவர் இந்த மண்ணில் பிறந்து வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் கொண்ட ஒரு தூய தமிழர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கை. மற்றபடி பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, தமிழ்நாட்டின் வேற எந்த பதவிக்கும் எங்கள் கட்சிக்குள் ஏனைய பிற மொழியாளர்கள் வரலாம் என்று நாங்கள் அதை என்று எங்கள் விதிமுறையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதையெல்லாம் விஜய் சேதுபதியை நாம் அப்படி பார்க்கல. அப்படி பார்த்திருந்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை குறித்து அண்ணன் சீமான் அவரை பாராட்டி பேசி இருக்கின்றார். மேற்கு தொடர்ச்சி மலை குறித்து அவரை பாராட்டி பேசி இருக்கின்றார். அவர் தயாரித்த நல்ல படங்கள் குறித்தெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள், எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாராட்டி பொது அரங்கிலேயே பொது மேடைகளிலே பேசி இருக்கின்றார். நாம் ஒரு மொழிக்குள்ளேயோ பிற ஒரு மொழிக்குள் அடைத்து விஜய் சேதுபதியை பார்க்கவில்லை. அவர் என்ன நோக்கத்தோடு முத்தையா முரளிதரங்கர் என்ற கதாபாத்திரத்தில் எதற்காக அவர் நடிக்க வேண்டும், அதற்கு என்ன தேவை எழுந்திருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்கொண்டோமே தவிர அரசியலாகத்தான், இன வேதனையின் அடிப்படையில் தான் சிங்கள பேரினவாதம் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றது. நுட்பமான தமிழ் இன அழிப்பு என்கின்ற அந்த அரசியலை மறைப்பதற்காக, தமிழ்நாட்டிற்குள் அந்த இன அழிப்பை மறைப்பதற்காக முத்தையா முரளிதரனுடைய பாதை வழியாக விஜய் சேதுபதியை தனக்கு ஒரு ஆயுதமாக அவர் கையில் எடுத்திருக்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மற்றபடி விஜய் சேதுபதி தனிப்பட்ட முறையான எந்த சண்டையும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. நிச்சயமா, இறுதியா ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சியோ அல்லது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோ ஒருவேளை விஜய் சேதுபதி இல்ல நான் பின்வாங்க மாட்டேன், நிச்சயமா நடிப்பேன், என யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படின்னா உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஒன்று, நாங்கள் வந்து அவரோட பல இப்ப எல்லாருமே வெளிப்படையா உலகம் முழுக்க அவர்கிட்ட வெளிப்படையா கோரிக்கை வச்சிருக்கிறோம். நம்ம அவர் வாழ்வது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டு மக்களை தான் உலக அளவுல நம்பி அவர் படம் நடிச்சிட்டு இருக்காரு, இனிமேல் நடிப்பார் அவர். அப்படிங்கும் பொழுது அவர் வந்து பட தயாரிப்பாளர் தரப்புல அவர் நிச்சயமா அவர்கிட்ட அவங்கள்ட்ட பேசி அவர் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா திராவிட அரசியலுக்கு வடிவேல் என்கின்ற மகத்தான கலைஞன் இந்த மண்ணில் வீழ்ந்தான் என்பது வரலாற்று பதிவு இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். இரண்டு பேரும் திராவிட கட்சிகளுடைய இடையில வடிவேல் அண்ணன் மாட்டிக்கொண்டு இந்த மண்ணின் மகத்தான கலைஞன் வடிவேலுக்கே எவ்வளவு பெரிய நிலை ஏற்பட்டது என்று தெரியும். இதை விஜய் சேதுபதி நிச்சயம் உணர்வார். இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு விஜய் சேதுபதி அவர்கள் உணர்ந்து தயாரிப்பாளர்களிடம் சென்று அவர் ஒட்டுமொத்த தமிழினத்தை நம்பிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இவ்வளவு பெரிய உயரத்தை அளித்தது, இவ்வளவு பெரிய புகழை தந்தது தமிழினம், எனவே ஒட்டுமொத்த உலக தமிழினமும் சேர்ந்து என்னிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். நான் தயவு செய்து நான் தொடர்ச்சியாக இது போல பல படங்கள் செய்ய வேண்டும், இந்த படத்திற்கான முன்தொகை உட்பட நான் நட்டையீட்டு தொகையாக கூட நான் ஏதாச்சும் கொஞ்சம் நான் புரட்டி தர்றேன், அதை நீங்கள் வைத்துக் கொண்டு இருந்து என்னை இந்த ஒப்பந்தத்தை நான் முறித்துக் கொள்வோம் என்று சொல்வது சால சிறந்தது. அதற்கு மேலும் அவர் நடித்தார் என்றால் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் போராடி
நிச்சயம் படப்பிடிப்பை நடத்த விடாமல் செய்வோம். அதையும் மீறி அவர்கள் வெளியூர்களில் சென்று வெளிநாடுகளில் சென்று படப்பிடித்து நடத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்குள் அதை வெளியிட முயற்சித்தால் எப்படி காவிரி நீர் உரிமை மீட்புக்காக ஐபிஎல் போராட்டத்தை எப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழ் தேசிய சக்திகள் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து சென்னையில் நடந்த ஐபிஎல் போட்டியை எப்படி நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்ட வகையில் அமைதியான விலையில் போராடி தடுத்து நிறுத்தியோமோ அதே போல உலகமெங்கும் ஒட்டுமொத்த தமிழினமும் நாம் தமிழர் பிள்ளைகளும் தமிழ் தேசிய ஆற்றல்களும் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இத்தனை ஆண்டு காலம் போராடி சிறை சென்று இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற அனைவரும் இந்த படத்தை உலகமெங்கும் ஓடவிடாமல் அமைதியான முறையில் ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் நிறுத்துவோம் என்று எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றோம். இல்ல, ஜெயசலன் அவர்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அறத்தோட ரொம்ப சாஃப்டா ஆரம்பிச்ச மாதிரி இறுதியில எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியும் பேசுறீங்களா? எச்சரிக்கை கொடுக்குறீங்களா விஜயசலன்? ஆமா, ஏன்னா 1.5 லட்சம் உறவுகளை இழந்துட்டு நிக்கிறோம். 33 ஆண்டுகால விடுதலை போராட்டம் திட்டமிட்டு இந்திய அரசு, இந்திய அரசின் துணையோடு, உலக அரசுகளின் துணையோடு சிங்கள பேரினவாதம் என்னுடைய விடுதலை கனவை அழித்ததோடு மட்டுமல்லாமல் பல லட்சம் மக்களை அழித்து இதுவரை அந்த இதுவரை தமிழீழ மண்ணில் 90,000 தமிழச்சிகள் தன் தாலியை அறுத்துவிட்டு இளமை காலத்தை வறுமையோடு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தன் சொந்த தாய் நிலத்தில் ஏதிரிகளாக, தன் சொந்த நிலத்தில் ஏதிரிகளாக, அடிமைகளாக, எந்த உரிமைகளற்று இருக்கின்ற அடையாளமும் சிதைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்தப்பட்டு இராணுவத்தின் பிடியில் என் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு துயரங்களை அடைந்த பிறகும் நாங்கள் சர்வதேசத்தின் கதவுகளை நீதிக்காக ஒரு நெடும்பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல எங்களை வந்து மீண்டும் சிங்கள பேரினவாதம் தமிழ்நாட்டிற்குள்ளே ஒரு தளத்தை அமைத்து இன அழிப்பு குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மறைமுகமான கலைப்படைப்புகளின் மூலியமாக மறைமுகமாக தன் உள்ளடி வேலைகளை செய்ய வருகின்றது. எனவேதான் நான் அமைதியாக பேசியவன் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுகின்றன் என்றால் எங்களுடைய வழி இத்தனை ஆண்டுகால வழியின் அடிப்படையில் நான் இதை சொல்கின்றேன். நிச்சயமா ஜெயசலன் சார், இத ஒரு கலைப்படைப்பாகவும் திரைப்படமாக மட்டும் பார்க்க முடியாது. இதற்கு பின்னாடி ஒரு சர்வதேச அரசியல் சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்கள் சரவகனை முன்வைச்சிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் கோரிக்கையினை நடிகர் விஜய் சேதுபதி ஏற்கிறாரா இல்லையா என்பதை. இந்த நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக வந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு சமூக ஒரு கலைஞனுக்கான சமூக கடமை இருக்கின்றது. அந்த சமூக கடமையை தமிழ் சமூகத்தின் பிரதிநிதியாக சொல்கின்றவற்றை விஜய் சேதுபதி ஏற்று அதை திரும்ப பெற்றுக் கொள்வார், இந்த படப்பிடிப்பில் இருந்து விலகிக் கொள்வார் என்று நானும் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு சிறப்பு தரப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.